ஹை காய்ஸ், வெல்கம் யூடியூப் சேனல். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஒரு மைன்கிராஃப்டோட எண்ட் மட்டும் பார்க்கணும். ஆக்சுவலாக வந்து இது வந்து ஒரு டேட்டா பேக், அது வந்து சாண்ட் கியூஸ் ஓபி லூட் அந்த மாதிரி தான். இது ஒரு வந்து ஒரு டேட்டா பேக். அது என்ன ஆயிடுச்சுன்னா என் ஓபிஎஸ் கரெக்டாக வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து இந்த எண்டுக்கு வர வரைக்கும் வீடியோ எடுத்துருக்கேன். ஒரு 30 இதெல்லாம் முடிச்சு கரெக்டாக நான் போயிட்டு அதை போயிட்டு அந்த சீரீஸ் வந்து ஃப்ரம் டுமாரோலேருந்து நான் வந்து போடலான்னு யோசிச்சிருக்கேன். ஸோ எல்லாருமே பிடிக்கும்னு நம்புகிறேன். அதை பற்றி எந்த கமெண்ட்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா. உடச்சிடுவோம், நம்மகிட்ட ஓப்பியாக அது மாதிரிங்க இது எல்லாமே. அதனால தான் அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா வந்து இது வந்து நான் ஓபிஎஸ்ல கட் பண்ணுறேன். ஓபிஎஸ்ல கார்டில் இனிமேல் வரதெல்லாம் பேண்டிட் கேமில் தான் நம்ம பண்ண போகிறோம். பிகாஸ் ஏன்னு சொல்லணும்னா இந்த ஓபிஎஸ் அதில் பேண்டிட் கேம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து அந்த சேவாங்கிற டைம்ஸில் சில இதுக்கு டைம் ஆகும், ரொம்ப குவாலிட்டி அப்படி வச்சாலும். பட் பேண்டிட் கேம் பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி டைமிங் இல்லை. ஆனால் அதுதான் இப்போ வரைக்கும் நம்ம சீரீஸ் இவ்வளோத்தையும் எடுத்துட்ருக்கேன். ஸோ அதனால தான் அது நல்லா இருக்குது. ஸோ எதுவுமே எதுனாலும் பேண்டிட் கேமில் தான் போடலான்னு இருக்கிறேன். அது ப்ரீமியம் வெர்ஷனு அதெல்லாம் போட்டு பார்க்குறேன். எல்லாமே ஓகேவாக தான் இருந்தது. சரி சொல்லி அதில் தான் நம்மளுக்கு கண்டினியூ பண்ண போகிறோம். அதே மாதிரி இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்து இப்போ நான் இந்த எரரானால நான் இப்போ ஃபோன் எடுத்து பண்ணுறேன். இல்லை நான் வந்து பிசியில் எடிட் பண்ணுவேன். எனக்கு வந்து ஒரு மைக் மட்டும் பிசி கொஞ்சம் நீங்கள் சஜஸ்ட் பண்ணுங்கள். கமெண்ட்டில் ஒரு ரெக்வஸ்ட் செய்கிறேன். ஏன்னா வந்து எனக்கு தெரியாது நம்ம மைக் பற்றி தெரியாது. மைக் இந்த உள்ள சாஃப்ட்வேர் அதெல்லாம் நமக்கு தெரியும். சாஃப்ட்வேர் தோம் கேம் ஆடுவோம் போடுறோம் இதெல்லாம் தெரியும். இந்த மைக் பற்றி தெரியும். ஸோ அதுமாதிரி நம்ம லைவ் போகிறதுக்கு ஒரு ஐடியா வச்சுருக்கேன். மொபைலில் ஃப்ரீ ஃபயர் லைவ் போடலாமா, இல்லை பிசியில் மைக் லைவ் போடலாமா, இல்லை பிசியில் என்னோட அதை பார்த்துட்டு ஆக்சுவலாக இந்த வீடியோ வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாதம் மேலே இருக்கும். அவ்வளோ பழைய வீடியோ நான் போஸ்ட் பண்ண சோட்டத்துக்கு பார்த்துட்டு பெரிய விளையாடுறது 8 hours மேலேயே வீடியோ செய்யிட்டே இருக்கும். நிறையா அச்சமாகவும் இருக்குது. கிட்டத்தட்ட நான் என் ஜிபி மட்டுமே ஒரு 600 GB வீடியோஸ் வச்சுருக்கேன் பென்ட்ரைவில். அதில் இதெல்லாம் என்ன பார்த்தாலும் வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அது வந்து ரெகுலராக வரும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீரீஸ் வந்து சூப்பரான சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஆனால் இதுவும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிங்கன்னா ரெகுலராக போட்டு போவோம். அந்த மாதிரி எப்படி இந்த கம்பிக்குள்ள வந்து எனக்கு என்ன புரியலைங்க, உள்ளே வட்டேன் வெளியே போக முடியல, அதனால தான் எனக்கு ப்ராப்ளமே. இதில் சும்மா தான் வந்து நிற்கிற பார்த்தீங்கன்னா போயிட்டேன். சரி என்னோட திறமைகளை காமிக்க போகிறேன். போடு தரமாக வச்சு நான் இப்போ ஃபஸ்ட் டைம் வந்து நான் இந்த மாதிரி ஒரு எண்டை பண்ணுறேன். தான் ஜாவாவில் நான் பண்ணுறேன். முன்னாடி பெட்ராக்கில் வந்து நான்
நினைக்கிறேன். அப்புறம் பாக்கி டென்ஷனில் மொபைலில் தான் பண்ணியிருக்கேன். இந்த கியூபோர்டு அழுத்தி இழுத்தி நான் கற்றுக்கிட்டேன், அதனால் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. சரி ஓகே, ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இதெல்லாம் முடிச்சுருவோம். ஏன்னா எனக்கு இந்த வெப்பன் விளையாட நம்பிக்கை இல்லை. ஏன்னா இத்தனை மோட்பேக் மாறி மாறி அந்த இது சர்வர் ஆகிருக்கு. சரி தான் யோசிச்சுட்டு சரி நம்ம வந்து தேவையில்லை ஒழுங்காக நம்ம போயிட்டு ஆடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆடிட்டுருக்கேன். கரெக்டாக நம்ம கேள்விப்படாங்க இப்போ. இவங்கதான் ரொம்ப தொல்லை பண்றானுங்க. ஒரு வழியும் என்னது கிளேவா பாருங்க, எல்லாம் ஷார்ப்னஸ் எல்லாம் எக்கச்சக்கமா இருக்குது. ஒரு ட்ரெயின் வச்சு என்ன பிளான் போட்டுருக்கேன்னா அந்த ட்ரெயின் அதனாலதான் பயப்படாம அதே மாதிரி நிறைய ஃபார்ம்ஸ் எக்கச்சக்கமும் எல்லா ஃபார்ம்ஸும் அதுதான் ஐடியா. பட் பேசிக்லி நான் ஒரு பெரிய அதனால் சும்மா போயிட்டு அப்படி இப்படி சுற்றிட்டு ஒரு கால் எப்பயாவது தான் என் வேலை. ஸோ ஃபார்ம்லாம் பற்றி இல்லை, அயன் ஃபார்ம் பண்ண தெரியும், அதுக்கப்புறம் நார்மல் இந்த மெடிக்கல் ஃபார்மு, அப்புறம் வில்லேஜ் பில்டர், அதுக்கப்புறம் வந்து இந்த பேசிக் ஃபார்ம் தெரியும். அப்புறம் ஒரு ஒரே ஒரு எக்ஸ்பி ஃபார்ம் தெரியும், அது பெட்ராக நான் பில் பண்ணது அதுக்கும் சப்போர்ட் ஆகும். அதாவது இந்த என்ட்ரமெண்ட் ஃபார்ம் எனக்கு பண்ண தெரியும், ஆனால் இன்னொன்று நல்லா தெரியும், நல்லா தெரியும். சரி ஓகே, ஐடியா என்னென்னா வந்து நம்ம வீடியோ இப்போ வந்து சர்வீஸ் சீரீஸில் வந்து வச்சுருப்பேன் எல்லாம் எனக்கு. நான் இப்போ விட்டீங்கன்னா நான் அப்படியே ஒன்றே எல்லாத்தையும் சொல்லுவேன். இப்போ ஒரு வீடியோ பாருங்கள், அதில் லூஸ் தரமாக ஒன்று பண்ணிருக்கேன். ட்ராகன் கரெக்டாக இங்கே வந்துச்சுன்னா அது கிட்ட வரும்போது ஒப்புதல் வெடிச்சிடும். அதை தெரியாமல் நான் வேறு அவங்க எனக்கு நான் வந்து ரெண்டு மூணு தடவை எண்டுலாம் பண்ணி பார்த்தேன். இது வந்து நான் ஃபஸ்ட் டைம் அது வந்து போட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட் என்ன பொறுத்தவரைக்கும் என்னென்னா அங்கே தானே அவங்க ஹெச்பி எடுத்ததுனால அங்கேயே போய் எடுத்து பண்ணி சொல்லுவாங்களா, கட்டில் கீழே தான் வந்து விழுது. சரி நம்ம பெருசாக ஒரு செயல் இதெல்லாம் பண்ணும்போது அதே மாதிரி இன்றைக்கி வந்து ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன், கொஞ்சம் அதே போய் பாருங்கள், சூப்பராக இருக்கும். அது ஒரு அது வந்து ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு நான் ஃப்ரீ ஃபயரில் கரெக்டாக ரெண்டு முப்பத்தஞ்சு நினைக்கிறேன். அப்போ தான் நாங்கள் பியர் போட்டிருந்தோம். இந்த நானும் பத்ரி வச்சிருப்பாங்க தெரியுமா, அவன் இதில் போட்டுருந்தேன். அவன் வந்து நான் சரி கூப்பிட்டானேன்னு சொல்லி போயிட்டு போகலாம் சொல்லிட்டு ஒரு பஸ் கரெக்டாக ரெண்டே காலுக்கு போட்டோம் அப்படின்னு வந்துட்டு இருந்து கரெக்டாக சீசன் அப்போ தான் வாயிடுச்சுன்னு
ஐயோ ரெண்டு மணி ஆச்சு உடனே ஒன்று மேட்சை அப்படி இப்படி இப்படி அடி வாங்கிச்சு. வெளியே வந்து ஃபஸ்ட்டு மேட்ச் போட்டோம். நான் எப்போதுவாக ஃபஸ்ட் மேட்ச் கிராண்ட் மாஸ்டரே வரல, இன்றைக்கி செம்ம சாக்கிறேன்டா கிராண்ட் மாஸ்டரே வரலன்னு பார்த்தீங்கன்னா, அதுவும் ஏஸ் ஆச்சு ஃபஸ்ட்டே எல்லாம் இப்போ இந்த லூஸ்தனமான வேலையை பாருங்கள். ஒரு என்று அதனால எல்லாமே டென்னு. அதனால கொஞ்சம் எனக்கு இந்த அதோ இப்போ இப்போ தான் வந்து ப்ராப்ளம் என்னென்னா வந்து ஆரோ வந்து இதில் வந்து இன்ஃபினிட்டியில் போகலாம். அதுமாதிரி இப்போ அவன் அடிக்கும் போது எனக்கு எப்படி அடிப்பு அவனுக்கு எப்படி அதனால இப்படி எல்லாமே சூப்பரான ஆரோ எனக்கு தான் பயிற்சி இந்த வீட்டில் தர பயிற்சி. ஏன்னா நான் அது 5 மணி நேரம் ஆகிடுச்சு, இன்றைக்கி செம்ம டயர்டாக இருந்தது. அதனால தானே நம்ம சரி ஃபஸ்ட்டுன்றதுனால நமக்கு இப்படி தான் அதுன்னு சொல்லி. ஏன்னா நான் வந்து 5 தடவை எடுத்தேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த மோட் நல்லால, செகண்ட் டைம் வந்து பாதி மோட் இருந்தது. அதில் இந்த மோட் தான் கரெக்டாக இருந்தது. ஆனால் வந்து என்னாச்சு, ரெக்கார்ட் ஆகலை. ரெக்கார்டு வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், அதுவும் ஆஃப் ஆயிருக்கு. ஃபுல்லுக்கே முடிச்சுட்டு போய் பார்க்குறேன் கரெக்டாக. துரத்தி துரத்தி அடிக்கிறேன், வரவே மாட்டேன் சொல்லுங்க. ஆடியோ குவாலிட்டி நான் வந்து நார்மல் ஃபோனில் தான் பேசுகிறேன். ஏன்னா வந்து இந்த வீடியோ வந்து கரெக்டானாலே அந்த ஆடியோ டோட்டலாக போயிடுச்சு, பேஸ் மைக் கார்டு டோட்டலாக போயிடுது. அந்த ஃபால்ட்டால் தான் இப்போ வந்து மொபைலில் எப்படி மொபைலே நம்ம ஒரு கிளான் சொல்லி. ஏன்னா கம்ப்யூட்டரில் வந்து எனக்கு அந்தளவுக்கு எடிட் பண்ண முடியாது. இப்போ இப்போ தான் நான் வந்து புதுசாக கம்ப்யூட்டர் எடிட் பண்ண மாட்டேன். அந்த சீனை ஒன்று வரும்னு பார்த்தா அது வர மாட்டேங்குதுங்க. எஸ் எஸ் இதாங்க வந்து இப்போ கரெக்டாக இங்கே ஒரு ரூம் மாதிரி ஏன் அப்போ அந்தளவுக்கு தெரியாது. ஆக்சுவலாக என் ஐடியா அந்த டைமில் என்னென்னா வந்து நம்ம அங்கே ரூம் மாதிரி கட்டி உக்காந்துருவோம், அவன் வந்து கரெக்டாக வருவான், அப்போ ரொம்ப கிட்டாலே அடிக்கல அப்படின்னு ஒரு லூஸ்தனமான ஒரு இதில் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ சர்வைவல் சீரீஸ் ஒன்று எடுக்கிறேன்னு சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா, அந்த சர்வைவல் சீரீஸ்க்கு ரொம்ப சர்வரு வேர்ல்டு நார்மல் இது அப்புறம் அப்டேட்டு கொஸ்டின்ஸு ப்ராப்ளம்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணி எடுத்துருக்கேன். ஸோ நல்லா இருக்கு, உடம்புலாம் சரியில்லை. ஸோ கொஞ்சம் எல்லாம் பார்த்துலாம் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோஸ் அவ்வளோதான். வீடியோ பாருங்கள், ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணணும் சொல்லுங்கள். ஏதாவது தெரியாமல் கம்மி பண்ணியிருந்தால் கூட சொல்லுங்கள். இல்லை இப்படிலாம் பண்ணலாம் ப்ரோ, இல்லை ப்ரோ இது பண்ணாத ப்ரோ அப்படின்னா கூட பண்ணுவோம் ஓகேங்களா. ஸோ எல்லாம் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான் எடுத்துக்கிறது. இந்த இடத்துல நான் பேஸ் மாதிரி கட்டி உட்காருது என்னோடய லூஸ் ஆனால் ஐடியா. நம்ம அது மாதிரி இந்த ட்ராக் ட்ராக் போயிருக்கணும்னு இது 1.20 நினைக்கிறேன், 20 இருக்கும் அதில் இருக்கிறது. இது வந்து இந்த ட்ராகன்ஸ் ப்ரீத் தான் என்னன்னு கூட நீங்கள் அடிச்சலான்னு பார்த்தேன். அடிக்கல ராக இல்லை, ராகிட போல டைம் இல்லை.
ட்ரான் வந்து வந்தேன், பட் அப்படியே கரண்ட் போயிடுச்சு. ஸோ தட்ஸ் த ரீசன் ஆனால் இப்போ வந்து நம்ம தோத்தி தோத்தி அடிச்சு பண்ணேன். ஆனால் இதுக்கெல்லாம் ஒரு ரிவேஜ் அவனுங்களே செத்து தெரியும் நின்றுட்டு ரே போங்கடா அது வேணவே வேணாண்டா அப்படின்னு சொல்லிட்டு மூடோட்டாயி அப்படின்னு சரி வேணாம் முடிச்சுடுவோம் இவ்வளோ வந்துட்டமே சொல்லிட்டு பாட்டு போயிட்டே தான் வந்தேன். இப்போ திருப்பியும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ராகன் பிரீத்தனை கிடச்சிருக்குது. என்ன எனக்கு என்னது ட்ராகன் பிரீத் என்ன அது இது எனக்கு சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த சர்வர் சீஸ் இருக்குங்களா ஸோ இந்த எல்லாம் போச்சு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஆறு எபிசோட் போச்சு, ஏழு எபிசோட் நீங்கள் பண்ணிட்டு பாதி பாதி காணும், எல்லா வீட்டும் பாதி பாதி காணும், வில்லேஜர்லாம் காணும், கஷ்டப்பட்டு அவ்வளோ செட்டப் பண்ணி மாங்கா பண்ணி எல்லாமே போயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் அதை விட்டேன். அதுக்கப்புறம் வந்து இந்த வேர்ல்டுக்கு பார்த்தீங்கன்னா இதை வந்து நான் ட்ரை பண்ணேன். இதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நாள் வந்து நான் சும்மா ரெக்கார்ட்லாம் பண்ணல, ஃபுல்லு ப்ராக்டிஸ் எடுத்துகிட்டு இருந்தேன். இது பண்ணி அப்படி பண்ணி ஒன்று அப்புறம் பார்த்தீங்கன்னா மைனிங் இன்ஸ்டன்ட் மைனிங் அப்படியே எல்லாமே இன்ஸ்டன்ட் மைனிங் தான் மைன் பண்ணுறேன். இன்ஸ்டன்ட் மைனிங் ஆல்ரெடி இதில் எஃபிஷியன்ஸ் ஷார்ட்ஸ் தான் ஷார்ட்ஸ் ஃபுல்லாக ஃப்ரீ ஃபயர் தான் போகலான்ருக்கேன். வேறு மைண்ட் கிராஃப்டில் ஏதாவது ஸ்பெஷல் இருந்ததுன்னா போகலாம் சரிங்களா. ஸோ இந்த வீடியோ பிடிச்சா எல்லாம் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதில் சி யூ டாட்டா பை பை டேக் கேர்.